புதுக்கோட்டையில கஞ்சா வியாபாரிகளோட தொடர்புல இருந்த உதவி காவல் ஆய்வாளர் மற்றும் திருப்புணவாசல் தலைமை காவல் ஆகியோர் அதிரடியா பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. புதுக்கோட்டை மாவட்டத்துல சட்டவிரோதமா கஞ்சா விற்பனையில ஈடுபட்டு வரவங்களை போலீசார் தொடர்ந்து கைது செஞ்சு நடவடிக்கை எடுத்துட்டு வராங்க. இந்த நிலையில கஞ்சா வழக்குல கைதாகி இருக்க குற்றவாளிகள் யார் யார் கூட எல்லாம் தொடர்புல இருக்காங்கன்னு போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வராங்க. இதனையடுத்து சமீபத்துல கைது செய்யப்பட்ட கஞ்சா வியாபாரிகளோட தொலைபேசி தகவல்களை விசாரணை செஞ்சப்போ புதுக்கோட்டை நகர காவல் நிலையத்துல பணிபுரியும் உதவி காவல் ஆய்வாளர் சந்திரசேகர் என்பவரோட போன் நம்பர் அதிகமுறை பயன்படுத்தப்பட்டது தெரிய வந்திருக்கு. இதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச காவல்துறையினர் இந்த சம்பவம் தொடர்பா காவல்துறை உயர் அதிகாரிகள்ட்ட தகவல் தெரிவிச்சதடுத்து திருச்சி சகர டிஐஜி புதுக்கோட்டை நகர காவல் நிலையத்துல பணிபுரியும் உதவி காவல் ஆய்வாளர் சந்திரசேகர பணியிடம் நீக்கம் செய்து உத்தரவிட்டிருக்கிறாரு. இதே மாதிரியே திருப்புணவாசல் காவல் நிலையத்துல பணிபுரியும் முத்துக்குமார் என்ற தலைமை காவலரும் கஞ்சா வியாபாரிகளோட தொடர்புல இருப்பது தெரிய வந்ததடுத்து அவரும் பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறாரு. சட்டவிரோதமான செயல்களை தடுக்கும் காவல்துறையினரே கஞ்சா வியாபாரிகளோட கை கொடுத்து அவங்களுக்கு ஆதரவா செயல்பட்டது சக காவல்துறையினர் மற்றும் பொதுமக்கள் மத்தியில அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கு. இது மாதிரியான இன்னும் பல செய்திகளை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் நியூஸ் டிஎன் உடன்.